யாருக்கும் தெரியாம ஒரு லார்ஜ் கொண்டாந்து என் ரூம்ல பாத்தியா, நல்ல குடும்பம். ஹலோ புது மாப்பிள்ள, என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல அது நான் டென்ஷன் ஆயிட்டீங்கல்ல. ஆல் தி பெஸ்ட். ஆஹா, நீ ஏன் இங்க வந்துட்டியா? நான்சி கிட்ட நான் கேட்டப்போ போயிட்டு வான்னு சொன்னா. நீ ஏன்டா இப்படி பேந்த பேந்த முழிக்கிற? இல்ல, நிச்சயம் பண்றதுக்கு கல்யாண பொண்ணு வருது எங்க வழக்கத்துல இல்லாத ஒண்ணு. ஆமா, அதான் கல்யாண பொண்ணு இன்னும் வரல. அப்ப அவ எவ? அது பொண்ணோட சித்தர் பா, ஜான்சி. ஜான்சியா? ஆமா, நான்சியோட சித்தர் ஜான்சி. அப்ப அவ விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. ஏ, இந்த பொண்ணு ஜான்சி, இவளோட அக்கா தான் நான்சி, நான்சியோட குழந்தை தான் ஜீத்து. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே? பாபி, நீ கொஞ்சம் வா. பாபி, என்ன ஆள் மாறி போச்சு? ஆள் மாறி போச்சா? நான் என்ன குருடனா? ஐயோ, அது இல்ல, நான் இவதான் நான்சி நினைச்சு கல்யாணத்துக்கு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன சொன்ன? பரமபிதா மேல சத்தியமா, நான் இவதான் நான்சி நினைச்சு அந்த குழந்தைய என் குழந்தை நேத்துக்கிட்டேன், இவளை கல்யாணம் படிக்கவும் சம்மதிச்சேன். ஜோசப், அன்னைக்கு பொண்ணை ஒழுங்கா பாத்துட்டு தானே நான் சம்மதிச்சேன். அது அவளேதான். வேண்டாம் பாபி, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன? இதோ நிச்சயதார்த்த சடங்குகள் ஆரம்பிக்க போகின்றன. சடங்குகளின் முதல் கட்டமாக மேடையில் தண்ணீர் தெளிக்க மாப்பிளையின் சகோதரிகளை மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரிகள் வேகமாக மேடைக்கு வரவும். சீக்கிரம் போ பாபி. நல்ல நேரம். சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை உடனே நிறுத்து. டேய், சிச்சுவேஷன் புரியாம பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. பொண்ணு மாறி போச்சு, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு போய் சொன்னா ஸ்டீபன் மட்டும் இல்ல, அவங்க குவாரியில வேலை செய்யற பலசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னையும் உன்னையும் ரப்பரை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டுருவானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் முடிஞ்சா சூசனை தான் பையனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு சொன்ன சன்னியோட அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்?